சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது திசை பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நவகிரகங்களிலேயே மிகவும் பலம் வாய்ந்த வலிமையான கிரகம் கேது. ராகுவும் கேதுவும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சம சப்தமமான இடத்துல இருப்பாங்க. ராகுவை போல கேதுவுக்கும் சொந்த வீடு அப்படின்றது ஜாதகத்தில் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த பாவத்தின் அதிபதியை போலத்தான் இவர்கள் செயல்படுவார்கள். ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 இடங்களில் இருக்கக்குள்ள சிறப்பான பலன்களை செய்வார். ஸோ கேது திசை ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆசைகளை சுருக்கி கொள்ள வேண்டும். லக்னத்தில் இருந்தெல்லாம் இந்த கேது திசை நடக்குது அப்படின்னா மன அமைதி கண்டிப்பாக தேவை. மன அமைதியோடு செயல்படுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கேதுன்றது வந்து ஆழத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். எல்லாத்தையுமே வந்து சுருக்கிக்கணும். நம்முடைய ஆசைகள், ஆசா பாசங்கள், எது மேலே அதிக பற்று வைத்திருக்கிறோமோ அந்த விஷயம், இது எல்லாத்தையுமே வந்து சுருக்கி கொள்ள வேண்டும். மன அமைதியை பெறுவதற்கான வழியை வந்து முதல்ல தேட வேண்டும். அதாவது ஞானக்காரகன் கேது அனைத்து விஷயங்கள்லையுமே ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் கேது. ராகு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா கேது வந்து கெடுக்கக்கூடிய கிரகம். அதாவது கெடுக்கிறதுன்றது வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்து மேலே அதிகப்படியான ஆசை, அன்பு, ஆசா பாசங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எல்லாமே கட் பண்ணி சுருக்கிடுவார் கேது. ஸோ அந்த விஷயங்களே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஸோ அந்த மனிதனை வந்து பக்குவப்படுத்தி விடுவார். ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய கிரகம்தான் இந்த கேது கிரகம். அதாவது ஞானிகளைப் போல ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள், தெய்வ வழிபாடுகள், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், இது எல்லாத்துக்குமே காரகமான கிரகம் கேது கிரகம். அதே மாதிரி கேது வந்து மூலிகைக்கு உண்டான ஒரு கிரகம். இப்போ கேது எல்லாம் வலுத்திருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, அது சித்த வைத்தியம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அலோபத்திக் மெடிசன் வந்து ஒத்துக்காது. இந்த கேது வந்து பலம் வாய்ந்த அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்குள்ள சித்த வைத்தியம் அப்படின்றது வந்து அவர்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ராகு வந்து பிரம்மாண்டம் அப்படின்னா கேது வந்து துகள், அதாவது அணு துகள் அப்படின்னு சொல்லலாம். அதிநுட்பமான அறிவு, ஆழம், அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா கேதுவுடைய தயவு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். இப்போ ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், புராணங்களை, வேதங்களை ஆய்வு செய்பவர்கள், ஆன்மீக ரீதியிலான வழிபாடுகள் செய்பவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து கேது பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். ரொம்ப ஆழமாக வந்து இந்த மாதிரியான ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி செய்பவர்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கேது வந்து பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி தாய் வழி, தாத்தாவை குறிக்கக்கூடிய கிரகமும் கேது. ஸோ கேதுவோட திசையாண்டு காலம் அப்படின்றது 7 வருடமாக இருந்தாலும் அந்த 7 வருடத்தை கடக்கிறது அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். ஏன்னா அதிகப்படியான ஒரு தாக்கங்களை அந்த காலகட்டத்தில் கேது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திற்குரிய ஒரு விஷயங்களை பண்ணுவார். அதே மாதிரி எந்த கிரகத்துடன் தொடர்பு பெற்றிருக்கிறாரோ, உங்களுடைய பாவத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியுடன் கேதுவோட தொடர்பு இருக்குது, கேதுவோட திசை நடக்குது அப்படின்னா இல்லற வாழ்வில் நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்துவார். ராகுவை போலவே கேதுவும் பார்த்திங்கன்னா இந்த திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், வேலையில் வந்து தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த கேதுவெலாம் வந்து இப்போ 6ல இருக்கிறாரு அப்படின்னா 6ல இருக்கிறது நல்லது தான், பட் 6ஆம் இடத்துலேருந்து கேதுவோட திசையோ புக்தியோ நடைபெறக்குள்ள அந்த வேலையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உண்டு பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவார். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவத்தில் வந்து இப்போ கேது இருக்கிறாரு அப்படின்னா 8ஆம் பாவம் அப்படின்றது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அதே மாதிரி அவமானம், விபத்துகள், இதெல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம், எதிர்பாராத பிரச்சனைகள், எப்பயுமே வந்து வீட்டில் பிரச்சனைகள் நடக்கிறது, இதெல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி கேது வந்து இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரகசியம் அப்படின்ற பாவத்தில் இருக்கக்குள்ள ஸோ வந்து உடலில் வந்து மறைமுகமான இடங்களில் கட்டிகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள்,
சப்போஸ் 8-ஆம் இடத்துல கேது சுக்கரன்லாம் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாலியல் தொடர்பான ஒரு வியாதிகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு. பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பையில் வந்து கட்டி ஏற்படுவது எல்லாமே வந்து ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி திடீர்னு ஒரு தற்கொலை எண்ணத்தை வந்து மனசில் தூண்டுறது, எதிர்பாராத விபத்துகளை சந்திக்கிறது, கூடாத பழக்க வழக்கங்கள், விபத்துகள் ரீதியாக ஒரு கெட்ட சகவாசங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், விரக்தியான மனநிலை. ஒரு சிலருக்கு விபச்சாரத்தில் பெண்களாக இருந்தால் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நிலை, சிறை தண்டனை, கொலை, திருட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் கேது வந்து காரணமாக இருப்பார். ஏன்னா கேது ராகு எல்லாமே வந்து இயற்கை பாவர்கள், அதனால் இந்த கேது திசை அப்படின்றது வரக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்றது அவசியம். அதாவது கேது வந்து கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்குள்ள, சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு 8-ஆம் இடத்துல இருந்தாலும் சுபகிரகங்களுடைய பார்வை வந்து கேது பெற்றிருக்கிறாரு. இப்போ குருவுடைய பார்வையெல்லாம் பெற்று கேது 8-லேருந்து திசை நடத்துகிறாரு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாமே கொடுத்தாலும் ஆன்மீக ரீதியிலான ஒரு சில நுண்ணறிவான ஒரு விஷயங்களையும் அந்த இடத்துல வந்து கேது வந்து கொடுத்து விடுவார். அதே மாதிரி கேதுவை பொறுத்த வரைக்கும் 5-9 இடங்கள்லையும் இருந்தாலும் ஓரளவு ஒரு சிறப்பான பலன்கள் அப்படின்றது இருக்கும். இப்போ 9-ஆம் இடத்துலலாம் இருக்கக்குள்ள 9-ஆம் இடம் அப்படின்றது ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய இடம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குரு கேது சனி கேது இணைவெல்லாம் வந்து இருக்கக்குள்ள சிலர் வந்து கோவில் கட்டுகின்ற ஒரு அளவிற்கான ஒரு விஷயங்களை வந்து அந்த கேது திசையில் வந்து செய்வார்கள். ஸோ கேது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடுகளான மகரம் கும்பம் இந்த ராசிகளில் இருக்கக்குள்ள நல்ல நன்மையான விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி செவ்வாயுடைய ராசிகளான மேஷம் விருச்சிகத்தில் இருக்கக்குள்ளேயும் நன்மைகளை பண்ணுவார். ஏன்னா கேது பார்த்திங்கன்னா செவ்வாயை போல செயல்படக்கூடியவர். அதே மாதிரி சனி கேது எல்லாம் வந்து ஒன்றாக இருக்கக்குள்ள சூட்சிம விதிப்படி இந்த சனி பகவானுடைய அதிகப்படியான ஒரு கெடுப்பலன்களை குறைத்து நாடாளும் யோகத்தினை தருது, ஆன்மீக ரீதியிலான ஒரு முன்னேற்றங்களை தருது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தருவார். அதே மாதிரி கேது வந்து சந்திரனோடு இருக்கிறதுன்றதும் வந்து அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா மனோரீதியான பாதிப்புகளை வந்து அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு உருவாக்கி விடுவார். அதே மாதிரி தாய்க்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறது, தாய்க்கு கண்டத்தை ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து உண்டாகும். சூரியனுடன் கேது இணைகிறப்ப ரொம்ப பெரிய அளவிலான கெடுதல்கள் அப்படின்றது வந்து இருக்காது. தந்தையுடைய பிரிவுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சுக்கிரனோடு அந்த கேது சேரக்குள்ள காமம், காதல் இந்த மாதிரியான வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக ரீதியிலான ஒரு விஷயங்களை கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள். புதன் கேது காம்பினேஷன் வந்து இருக்கக்கூடாது. புதன் கேது இருக்கக்குள்ள செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பேச்சு வந்து ரொம்ப நிதானமாக இருக்காது, ரொம்ப கோவப்படுற அளவுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும். ஸோ நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க, அடுத்தவங்களோட மனசை பாதிக்கிற அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து இருக்கும். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வருவது அப்படின்றது பார்த்திங்கன்னா கேது திசை. அதனால் கேது திசை நடக்குது அப்படின்னா கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துலேருந்து திசை நடத்துகிறாரு அப்படின்னு பாருங்கள். ஸோ 2-ஆம் இடத்துலலாம் வந்து கேது இருக்கக்குள்ள திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஸோ அந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகளான ஒரு பிரிவினை அப்படின்றது வந்திருக்கும். அதே மாதிரி இந்த 2-ஆம் பாவத்தில் வந்து கேது இருக்கிறப்போ அவர்களுடைய பேச்சு அப்படின்றது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவர்களை வந்து அவர்களுடைய பேச்சு அப்படின்றது வந்து காயப்படுத்தும். நறுக்கு தெரித்த மாதிரி பேசுகிறது, அதே மாதிரி சுருக்கு சுருக்குன்னு பேசுகிற விஷயம் அப்படின்றது இந்த கேது 2-ஆம் பாவத்தில் இருக்கக்குள்ளே இருக்கும். முக்கியமாக கேது திசை நடக்கக்குள்ள 2-ஆம் இடத்திலோ 4-ஆம் இடத்திலோ 8-12 இடங்கள்லையோ இருக்கக்குள்ள கண்டிப்பாக கேது அப்படின்றவர் உலக வாழ்க்கையில் ஒரு விரக்தியை, ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுவார். ஸோ அதே மாதிரி லக்னத்தில் இருக்கக்குள்ளேயும் சரி ரொம்ப அதிகப்படியான ஒரு ஞானத்தை வழங்கி அதில் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அதனால் கேது திசை வரக்குள்ள உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய அபிலாஷைகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு சுருக்கிட்டு தியானத்தில் ஆன்மீக ரீதியிலான ஒரு மாற்றங்களுக்கு உங்களை உட்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த கேது திசை அப்படின்றது அதிகப்படியான ஒரு கெடுபலன்களை தராது. ஸோ கேது ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா
நீங்கள் ஒரு முறை நாகநாதர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கேது பகவானை வழிபட்டு வருவது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தினமுமே வந்து விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு விபூதி அடைந்து வெளியில் செல்வது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும்.